எனக்கு இருக்க அந்த சிறு சந்தேகத்தை மட்டும் இந்த இடத்துல கேட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த உடல் பிரபாகரனுடைய உடல் இல்லை அப்படின்றதுல, ஏன்னா அந்த சண்டை நடந்த இடம் வந்து முள்ளிவாய்க்கால் அந்த நந்திக்கடல் பகுதி அப்படின்றது வந்து எப்படிப்பட்ட பகுதின்றதையும் சொன்னீங்க. அவர் அங்கிருந்து தப்பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது. அந்த உடல் ஒண்ணு பிரபாகரன் ஒத்து போன உடல் அப்படின்னா அது அவங்க கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இலங்கை அரசு கிட்ட சிங்கள ராணுவத்துக்கிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். நீங்க சொல்றது போல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி சகோதரியோ மகளோ அப்பா அம்மா இது இல்ல, ஆனா வந்து பாலச்சந்திரன் சார்லஸ் உடல் அவங்க கிட்ட இருந்துச்சு. சார்லஸ் முதல்ல வந்து அவர் இறந்துட்டாரு முதல்ல சொன்னாங்களா, இவ்வளவு நாள் கழிச்சு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுதான் சார்லஸ் இருந்தாரு சொல்றாங்க. ஆனா அதை வச்சுதான் அவங்க இல்லங்க, சார்லஸ் வந்து இறந்தது வந்து பிரபாகரன் இறக்கும் அறிவிச்சாங்களா? நான் கேக்குறேன், சார்லஸ் இறந்தது பிரபாகரன் அறிவிச்சோம்னா அறிவிச்சாங்களா? நான் கேக்குறேன், பிரபாகரனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் சார்லஸ் இறந்தாருன்னு அதுக்கு முன்னாடி சொன்னாங்களா?